Subscribe now and press the bell icon. Never miss an update. வாட்ஸ்அப்பில் ட்ரெண்டிங்கெல்லாம் இருக்கிற ஸ்டேட்டஸில் இது ஒன்று. இது எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவைப்படுறது ரெண்டே ரெண்டு அப்ளிகேஷன் மட்டும்தான். ஒன்று வந்து கைன் மாஸ்டர், இன்னொன்று வந்து ஃபோட்டோ டைரக்டரி. ரெண்டுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ டைரக்டர் ஆன் பண்ணிங்க. அது ஓப்பன் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து 16:9 ரேஷியோ கொடுத்துங்க. இதில் வந்து கலர் பார்டர் போங்க. கலர் பார்டரில் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தினா அது ஆட் ஆகிடும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஏற்ற மாதிரி ஒரு 30 seconds வச்சுக்கோங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால உங்களுக்கு நான் ஒரு 16 seconds வச்சுக்கிறேன். ஆ ஓகே, இப்போ வந்து சாங் சூஸ் பண்ணுங்கள். மீடியா போயிட்டு சாங் எப்படி ஆட் பண்ணுறதுனா, ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணி ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அது வந்து கொடுத்தீங்கன்னா சாங் ஆட் ஆகிடும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். கண்ண வீசி கட்டி போடும் காதலி, கண்ணோ ரெண்டு முத்தம் கேட்குது. சொல்லிக் கொடுக்கறதுனால நான் கொஞ்சமாக வச்சுக்கிறேன். சாங் எப்படி கட் பண்ணுறதுனா, ஜஸ்ட் டேப் பண்ணி நைஃப் யூஸ் பண்ணிங்க. நைஃப் யூஸ் பண்ணால் கட் ஆகிடும் பாருங்கள். இந்த பிளாக் கலர் பார்டர் வந்துருக்கும் அதில். இப்போ வந்து லிரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். இந்த ரெண்டாவது ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா, ஆப்ஷன் பேர் வந்து ஓவர்லே. இதுக்கு வந்து அவளை வந்து டச் பண்ணிங்கன்னா டைட்டில் கேட்கும். அதில் வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்துங்க. ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அது ஆட் ஆகிடும். அது பேர் வந்து சைபர் லிங்க்கு. அதை ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். அது வந்து கிராஸ் ஓவர் கொடுத்துங்க. கிராஸ் ஓவர் கொடுத்துட்டு லிரிக்ஸ் கொடுங்க. லிக்ஸை இப்படி டேப் பண்ணி கட் பண்ணுங்கள். காப்பி கொடுத்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணிங்க, உங்களுக்கு லிக்ஸ் வந்துடும். இப்போ இந்த ஃபாண்ட் பார்க்க நல்லா இல்லை, அதனால் ஃபாண்ட்டை மாற்றுங்க. ஃபாண்ட்டை எப்படி மாற்றுறதுனா, இந்த டி சிம்பிளில் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்கின் ஓப்பன் ஆகும். அதில் டிஃபிகல்ட் இருக்கா, டிஃபிகல்ட் வந்து டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபாண்ட்லாம் ஓப்பன் ஆகிடும். நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபாண்ட் பேர் வந்து கனடா ஃபாண்ட்டு. ஃபாண்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் லிரிக்ஸ் கொடுக்கலாம் வாங்க. சின்ன சின்னதாக லிரிக்ஸ் எடுத்துக்கங்க. அப்போ தான் வீடியோ பார்க்க வந்து கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். கிராஸ் ஓவர் கொடுத்துங்க. இப்போ அடுத்த லிரிக்ஸை வந்து காப்பி பண்ணிங்க. இதுமாரி ஃபஸ்ட் லெட்டரை வந்து கேபிட்டல் லெட்டரை கொடுத்துங்க. அப்போ தான் வீடியோ பார்க்க வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல. 3 ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்த லிரிக்ஸ் அதெல்லாம் டேப் பண்ணி நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்க. அடுத்த லிரிக்ஸ் எடுத்துங்க, குட்டி குட்டி எடுத்துங்க. ஜஸ்ட் டேப் பண்ணி சென்டரில் வந்து டச் பண்ணுங்கள். அடுத்து கிராஸ் ஓவர் கொடுத்துங்க. டேப் பண்ணி அடுத்த லிரிக்ஸை காப்பி பண்ணிக்கங்க. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் வீடியோ பார்க்க வந்து நல்லாயிருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோ ஃபுல்லாக புரியும். திருப்பி ப்ளே பண்ணி பாருங்கள். கண்ணை வீசி கட்டி போடும் காது. நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கங்க. அடுத்த லிரிக்ஸ் எடுத்துங்க, காப்பி பண்ணிக்கங்க. டேப் பண்ணி கிராஸ் ஓவர் கொடுத்துங்க. பேஸ்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி
ஃபஸ்ட் லெட்டரில் கேபிட்டல் லெட்டராக மாற்றிங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். கண்ணு வீசி கட்டி போடும் காதலி, கண்ணு ஐஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்க. அடுத்த லிக்ஸ் எடுக்கலாம் வாங்க. ஸ்டாப் பண்ணி கிராஸ் ஓவர் கொடுத்துங்க. பேஸ்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப் லெட்டராக மாற்றிங்க. உங்களுக்கு பிடிச்ச சிம்பிள் ஏதாவது ஆட் பண்ணிங்க. வீடியோ பார்க்க நல்லாயிருக்கும். ப்ளே பண்ணி பாருங்க. டேப் பண்ணி நைஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்க. அடுத்த லிரிக்ஸ் எழுது, கட் பண்ணி எழுதுங்க. ஜஸ்ட் டேப் பண்ணி கிராஸ் ஓவர் கொடுத்துங்க. அடுத்த லிரிக்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப் லெட்டராக மாற்றிங்க. கொஞ்சம் சைஸ் பண்ணிங்க. இப்போ வந்து வீடியோ ஆல்ரெடி கொஞ்சம் ரெடி ஆகிட்டு, இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். கண்ணு வீசி கட்டி போடும் காதலி, கண்ணு ரெண்டு முத்தம் கேட்குது. அடுத்தது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தமாரி அந்த வந்து எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுங்கன்னா, இந்த ஓவர்லே கொடுத்துங்க. ஓவர்லேயில் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணிங்க. இல்லை நிறைய ஸ்டிக்கர் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் வேணால் இந்த கெட் மோடில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு ஒரு லிரிக்ஸுக்கும் ஒரு ஒரு எஃபெக்ட் கொடுங்க, அப்போ தான் வீடியோ பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ஜஸ்ட் டேப் பண்ணி நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்க. அதே ஓவர்லேயில் போயிட்டு ஸ்டிக்கர் யூஸ் பண்ண, ஸ்டிக்கரில் போயிட்டு அடுத்த எஃபெக்ட் கொடுங்க. அடுத்த லிரிக்ஸுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுங்க, நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்க. அடுத்து ஓவர்லேயில் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி இதேமாரி எல்லா லிரிக்ஸுக்கும் ஒரு ஒரு எஃபெக்ட் கொடுங்க. வீடியோ பார்க்க அப்போ தான் சூப்பராக இருக்கும். டேப் பண்ணி நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்க. திருப்பி ஸ்டிக்கரில் போயிட்டு அடுத்த எஃபெக்டை சூஸ் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வீடியோ ஃபுல்லாக புரியும். ஏதாவது டவுட்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். வீடியோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு, இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ சூப்பராக இருக்கும். கண்ணு வீசி கட்டி போடும் காதலி, கண்ணு ரெண்டு முத்தம் கேட்குது. இப்போ வந்து சேவ் பண்ணிங்க கேலரிக்கு. ப்ரொடியூஸ் வீடியோக்கில் டச் பண்ணிங்கன்னா சேவ் டு கேலரி ஆர் ஹெச்டிடி கார்டுன்னு காட்டும். அதை வந்து டச் பண்ணி ஃபுல் ஹெச்டி கொடுத்துங்க, அல்ட்ரா ஹெச்டி கொடுக்காதீங்க. வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க கேலரிக்கு. இந்த ஃபாண்ட்டில் எப்படி கலர் மாற்றுறதுன்னு சொல்லித்தரேன். கைன் மாஸ்டர் போயிங்க. கைன் மாஸ்டரில் சிக்னேஜர் ரீஸ்டே கொடுத்துங்க. நம்ம எடிட் பண்ண வீடியோ வந்து ஃபோட்டோ எடிட்டர் வந்திருக்கோம். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கலர் எப்படி மாற்றுறதுன்னா, மீடியாவுக்கு போயிங்க, லேயரில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுங்க. எனக்கு ஆரஞ்சு கலர் பிடிக்கனால ஆரஞ்சு கலரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அது அந்த கலரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, அந்த இமேஜ் பேர்னா ஆரஞ்சு கலர்னு கொடுத்து பிஜிஎன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்துடும். நெட்டில் பிஜிஎன்ல ஏற்றுங்க, அப்போ தான் பார்க்க வந்து நல்லாயிருக்கும். இதை ஜஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் டேப் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. பிளெண்டிங் ஆப்ஷனில் மல்டிப்ளேன் இருக்குங்க, அதை கொடுத்தீங்கன்னா இன்விசிபிள் ஆகிடும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா
பாருங்க அந்த வீடியோவில் வந்து அந்த கலர் வந்து ஆட் ஆகிட்டு இப்போ வீடியோ பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. அப்புறமா நீங்கள் தான் எடிட் பண்ணுறதுனால உங்களோட சேனல் நேமு உங்கள் பேர் பேர்லாம் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்படி ஆட் பண்ணுறதுனா லேயர் போயிங்க, மீடியாவுக்கு போயிட்டு நீங்கள் அந்த இது எங்கே வச்சுருக்கீங்களோ, எடிட் பண்ணது எங்கே வச்சுருக்கீங்களோ அதை அதில் போய் தேடுங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்க. கண்ணவீசி கட்டி போடும் காதலி கண்ணு ரெண்டு முத்தம் கேக்குது. வர்மா இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா இதை ஸ்டாப் பண்ணி ஷேர் இருக்குல்ல ஷேரில் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கேட்கும். ஃபுல் அச்சடி கொடுத்துங்க. இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு ப்ராஜெக்ட்டு இப்போ கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் வந்துடும், அது நீங்கள் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். Thank you, friends.